ஹலோ கைஸ், நம்ம எல்லாருமே சர்தார் படம் பார்த்துருப்போம். அந்த படத்துல வந்த ஏஜென்ட் சர்தார் ரோல் பிடிக்காத ஆளே இல்லைன்னு சொல்லாங்க. என்னதான் அந்த ரோல் வேற லெவல்ல இருந்தாலும் ரியல் லைஃப்ல அதை விட 1000 மடங்கு வேற லெவல்ல இருந்த ஒருத்தவரை பத்தி உங்களுக்கு தெரியுமா? பாகிஸ்தானுக்குள்ள நுழைஞ்சு அங்கேயே லா படிச்சு லாயரா வேலை பார்த்தது மட்டும் இல்லாம ஆர்மிக்குள்ள நுழைஞ்சு ஆர்மியில மேஜர் ஆகி பாகிஸ்தான் ஆர்மிக்குள்ளயும் கவர்மெண்ட்குள்ளயும் விரல விட்டு ஆட்டின பிளாக் டைகர் ஆஃப் இந்தியான்னு அழைக்கப்படுற ரவீந்திர கௌசிகை பத்தி தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். ஆனா அந்த வீடியோட எண்டிங்ல இவர் எப்படி இறந்தார்ன்ற மனசை உழுக்கிற சம்பவம் இருக்கு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஜூலை 26, 1952 ராஜஸ்தான்ல ஒரு குழந்தை பிறக்குதுங்க. குழந்தையோட பேரு ரவீந்திர கௌசிக்ங்க. இந்த குழந்தை பிறந்த ஆரம்பிச்சதுல இருந்தே ஸ்பிரிச்சுவலான ஹிந்துவா வளர்க்குறாங்க. அந்த வளர்ந்த குழந்தை காலேஜ்ல டிராமால வேற லெவல்ல ஆக்ட் பண்ணுதுங்க. அதாவது எப்படின்னா பேட்மேன் படத்துல ஹீத் லெஜரோட மினி வெர்ஷன் மாதிரிங்க. ஒரு நாள் இப்படிதான் டெல்லியில டிராமா போடுறப்போ ரா ஏஜென்ட்ஸ் கண்ணுல சிக்கிறாருங்க. இப்படி கண்ணுல சிக்கினவரை ரா ஏஜென்ட்ஸ் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. இந்த மாதிரி நீ இந்தியாவுக்காண்டி சர்வ் பண்றேன்னு கேட்டப்போ இந்த ரவீந்திர கௌசிக் தாமதிக்காம உடனே ஓகே சொல்றாருங்க. இதுக்காண்டி அவருக்கு பயங்கரமா ட்ரைனிங் நடக்குதுங்க. உருது கத்துக்கிறது, குரான் எப்படி ரீட் பண்றதுன்னு கத்துக்கிறது, பாகிஸ்தானோட சுற்று வட்டாரம் எல்லாத்தையும் கத்துக்கிறாருங்க. இதுக்கு மேல டவுட்டே வரக்கூடாதுன்றதுக்காண்டி சுண்ணத்தும் பண்ணிக்கிறாருங்க. இப்படி பயங்கரமா ட்ரெயின் ஆன இவரை பாகிஸ்தானுக்குள்ள அனுப்புறாங்க. இவர் ராஜஸ்தான்ல பிறந்து வளர்ந்ததுனால அங்க இருக்க டெசர்ட்குள்ள இவர் நல்லா செட் ஆகிக்கிட்டாருங்க. இவர் பாகிஸ்தானுக்கு போறப்ப இவர் நேம் என்னன்னு பார்த்தோம்னா நபி அகமது சக்கீருங்க. அங்க போய் லா படிச்சு லாயர் ஆனது மட்டும் இல்லாம ஆர்மிக்குள்ளயும் நுழையிறாருங்க. இப்படி நுழைஞ்ச பேரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் சோல்ஜர்ஸ் ஆஃப் ஆல் டைம் ஆவே மாறாரு. என்னதான் ஆரம்பத்துல சின்ன போஸ்டிங்ல இருந்தாலும் இவரோட வேற லெவல் ட்ரைனிங் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ்னால மேஜராவே மாறாருங்க. இப்படி இருந்த பேரு அந்த ஆர்மியில டெய்லரோட மகளை லவ் பண்ணி கல்யாணமும் பண்றாருங்க. கல்யாணம் நடந்தது மட்டும் இல்லாம அவங்களுக்கு குழந்தையும் இருக்குங்க. என்னதான் இவர் பாகிஸ்தான் ஆர்மியில இருந்தாலும் ஆனா சர்வ் பண்ணது என்னமோ இந்தியாவுக்கு தான். பாகிஸ்தான் என்னதான் சீக்ரெட் பிளான்ஸ் போட்டாலும் இந்தியாவுக்கு உடனே உடனே தகவல் அனுப்பிச்சிருவாரு. இவரோட சர்வீஸ கண்ட இந்திரா காந்தி மிரண்டு போய் பிளாக் டைகர் ஆஃப் இந்தியானே பேர் வைக்கிறாங்க. இந்த பிளாக் டைகர் குடுக்கிற இன்ஃபர்மேஷனால இந்தியா மொதவே தயாராகிக்கிறாங்க. அதனால பாகிஸ்தான் ஆர்மிக்குள்ள ஒரு கருப்பாடு இருக்குன்னு அவங்களுக்கு சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனா அவங்களுக்கு தெரியல உள்ள இருந்தது கருப்பாடு இல்ல கருப்பு புலின்னு. இப்படி நல்லாவே போய்கிட்டு இருந்த ரவீந்திர கௌசிக்கோட வாழ்க்கையில ஒரு திறப்பு முனை வருதுங்க. அது எப்பன்னு பார்த்தோம்னா ரா ஏஜென்ட்ஸ் திடீர்னு ஒரு ஜூனியர் ரவீந்திர கௌசிக்கு சப்போர்ட் அனுப்புறாங்க. இந்த விஷயம் ரவீந்திர கௌசிக்கு தெரியாம இருக்கு. அந்த ஜூனியர் மாட்டிக்கிறாருங்க. மாட்டினது மட்டும் இல்லாம ரொம்பவே கொடுமைப்படுத்ததுனால எல்லாருமே உளறிட்டாருங்க. இதனால ரவீந்திர கௌசிக்கும் மாட்டிக்கிறாருங்க. மாட்டிக்கிட்ட ரவீந்திர கௌசிக்க பாகிஸ்தான் ஆர்மி படாத பாடுபடுத்துதுங்க. முதல் தூக்கு தண்டனை கொடுத்து அடுத்து ஆயுள் தண்டனையா மாத்தி ஜெயிலுக்கு மேல ஜெயில் மாத்திக்கிட்டே இருந்தாலும் இந்தியாவுக்கு வேற லெட்டர் போடுறத நிறுத்தலங்க. உங்களுக்காக நான் இவ்வளவு பண்ணேனே, எனக்காண்டி நீங்க எதுவுமே பண்ண மாட்டீங்கன்னு செஞ்சு அத குறை இல்லங்க. ஆனா எப்பயும் போல ஒரு ஸ்பைனா அவர் மாட்டிக்கிட்டாருனா அந்த கண்ட்ரி பொறுப்பேத்துக்கிறாதுங்க. இப்படி இருந்த ரவீந்திர கௌசிக் ரொம்பவே உடம்பு முடியாம போய் 2001 டியூபர் குளோசிஸ் வந்து ஹார்ட் அட்டாக்ல இறந்து போறாருங்க. என்னதான் நம்ம இப்ப இருக்க படத்தை பார்த்து ஆஹா ஓகோன்னு சொன்னாலும் இவரை மாதிரி யாருனாலும் வர முடியாதுன்னே சொல்லாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனல்ல லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஃப்ரெண்ட்ஸ்.